தருமபுரிக்கு நடைபயணம் வந்தார் அன்புமணி அவர் வந்தப்போ மக்கள் வரவேற்கவே இல்லையே அப்படின்னு திமுக செந்தில்குமார் எம்பி சொல்லியிருக்காரு மூணு நாள் அவர் கோமாவில் இருந்தார் அண்ணான்னு தெரியல எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணம் ஒக்கே காலையில் ஆரம்பித்து பட்டியில் முடித்தார் அப்போ எவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் அதுவும் பெண்கள் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மக்கள் இயக்கமாகவே மாறினது அவ்வளோ பேர் அண்ணன் அன்புமணி பின்னாடி நடந்து வந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் திமுக எம்பி இந்த செந்தில்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தருமபுரியில் வரவேற்பே இல்லையா ஒருவேளை அவர் கோமாவில் இருந்தான்னு நினைக்கிறேன் அந்த மூணு நாள் கோமாவில் இருந்தாரோ இல்லை நேத்தி பேட்டி கொடுக்குறப்போ என்ன சொல்கிறாருன்னா உள்ள நேத்தி வச்சு சொல்கிறாரோ ஏன்னா அண்ணன் முடித்து நே முந்தா முடிச்சிட்டாரு அந்த பயணத்தை மூணு நாள் எவ்வளோ மக்கள் திரல் போகிற மக்கள் கூட வந்தாங்க பெண்கள் எவ்வளோ பேர் கூட வந்தாங்க நடந்து அண்ணன் கூட எம்மா பேர் வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் தருமபுரி ஃபுல்லாக இவர் அந்த மூணு நாளும் எங்கே போனாருன்னு தெரில இப்போ வந்து சொல்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தர்மபுரி வந்தப்போ அவர் கூட மக்கள் வரவேற்பே இல்லைன்னு சொல்கிறாரு இவருக்கு பயம் வந்துச்சோ உள்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்க முடியல ஆனால் அன்புமணி ராமதாஸ் கூட எவ்வளோ பெரிய மக்கள் இயக்கமே போனது மக்கள் கூட்டம் எவ்வளோ பேர் போனாங்கன்னு தெரியும் மூன்று நாள் தமிழகமே திரும்பி பார்த்தது தருமபுரியை ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த காவேரி உபரி நீர் வீணாக்குவதை மக்களுக்கு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினார்னு எல்லாருக்குமே தெரியும் போராட்டங்கிறத விட ஒரு பிரச்சாரமாக செஞ்சார் போராட்டம் நடத்தினா தமிழகம் தாங்காது தருமபுரி மக்கள் போராட்டம் நடத்தினா சென்னையில் இருக்கும் நகர வாழ் மக்களுக்கு பயம் எடுக்கும் என்று ஒரு சாதாரண ஒரு கோரிக்கையாக வைத்தார் மக்கள்கிட்ட அதனால் போராட்டம் எடுக்கலை சாத பிரச்சாரம் செய்தார் அந்த பிரச்சாரம் எவ்வளோ பெரிய வலுவடைந்துன்னு எல்லாருக்குமே தெரியும் இது பேசும் பொருளானது தமிழகம் முழுக்க ஏன் இந்தியாவில் பேசும் பொருளானது ஆனால் இந்த தருமபுரி எம்பி செந்தில்குமார் வந்து சொல்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்தப்போ கூட்டமே இல்லையாம் மக்கள் வரவேற்பே இல்லையா ஏன்யா எவ்வளோ பெரிய எம்மா பெரிய அண்ணன் கூட நடந்ததார் தருமபுரியை முன்னாள் எப்படி சுற்றி இருக்கார் அவர் எப்படி சொல்கிறீங்க பயம் அடுத்த தடவை நம்ம எம்பி ஆக முடியாதோ அப்படிங்கிற பயம் அவர் வந்து அரசியலுக்காக கூட இதை செய்யலை ஆனால் அன்புமணி ராமதாஸுகள் இப்போ வந்து என்ன அரசியலாக வருது இப்போ என்ன எலெக்ஷனாக வருது எலக்ஷனும் கிடையாது எதுவுமே கிடையாது மக்கள் நலன் வாய் சார்ந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதனால தான் அவர் இந்த நேரத்தில் இந்த இதை எடுத்து செய்கிறாரு ஏன்னா இப்போ திறக்கப்பட்ட தண்ணீர் எங்கே போய் கடலில் சுத்தமாக கலந்துச்சு இது தேவையான இடத்துல தடுப்பணைகள் இல்லை ஒன்றும் இல்லை இதை போல் தடுப்பணைகள் ஆனால் சொன்ன போல் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டியிருந்தால் எவ்வளோ தண்ணியை நம்ம சே சே சேமித்து வைத்திருக்கலாம் விவசாயத்துக்கு தண்ணியே தேவைப்பட்டிருக்காது போல் அதிக இதை எடுத்து செய்கிறது பாட்டாளி மகள் கட்சி தான் அதெல்லாம் சொன்னால் மக்கள் வந்து கூடவே வரலங்க எவ்வளோ கூட்டம் தருமபுரி மக்கள் தருமபுரினா அங்கே எந்த கட்சி வேணாலும் ஆட்சியில் இருக்கலாம் ஆனால் அதிகாரம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி கையில் தான் அது எல்லாருக்குமே தெரியும் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சொல்கிறது தான் அங்கே நிலை ஏறும் அது எந்த ஒரு கருத்தும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே தர்மபுரியின் கோட்டை தருமபுரி பாமகவினரோட கோட்டைன்னு எல்லாருக்குமே தெரியும் தர்மபுரி எம்பி வந்து இப்போ சொல்கிறாரு அவருக்கு ஒரு பயம் அவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பேச பாவம் அவங்க தலைமை சொல்கிறத அவர் சொல்லி தானே ஆகணும் அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்த வர வரவிருப்பேன் இல்லைன்னு சொல்லி தானே ஆகணும் அந்த பயம் இருக்குல்ல அந்த பயம் இருக்கணும் அவர் சொல்லும்போது மற்றவங்களுக்கு தான் சிறப்பு தான் வரும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்தாங்களா அவர் கூட யாருமே வரலையா மக்கள் வரவேற்பே இல்லையா எங்கள் மூணு நாள் கோமாலில் இருந்தார் அப்புறம் என்ன பண்ணுறது கோமாவில் இருந்தார் போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சுயநிணம் வெற்று இருந்ததுனால அவருக்கு தெரியல அந்த மூணு நாள் நடப்பேன் நம்ம எவ்வளவு மக்கள் கூட்டம் அதுவும் பெண்கள் கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் எவ்வளவு பேர் எம்மா பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எப்படி நடந்தது ஒரு திருவிழாவாக இருந்தது தருமபுரி மாவட்டமே அதனால் தருமபுரி எப்பயுமே பாமகவின் கோட்டை தான் அதை மாற்றுகிறதே கிடையாது அதுக்கு உதாரணம் அன்னைக்கு நடந்த நடைபயணம் அந்த மூன்று நாள் ஒகேனக்கல்லில் தொடங்கி பாப்பிரெட்டிப்பட்டியில் முடிந்த அந்த நடைபயணம் தமிழகம் முழுக்கும் பேசும் பொருளானது இதை ஊடகம் அனைத்து ஊடகங்கள்லையும் வெளிவந்தது இதை பெருசாக காட்டணும் இதை வந்து ஊடகங்கள் கொன்று போயிடணும் இன்னும் அதிக அளவு கொன்று போனால் தான் இதே போல் அனைத்து இடத்துக்கும் பண்ண வர போகிறாரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி எடு எடுத்துட்டார் பிஎம்கே டூ பாயிண்ட் ஓ அதோடைய செயல் திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துட்டு நல்லாவே தெரியுது அதனால் இதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வேறு தொலைநோக்கு பார்வையோடு போக போகுது ஆல்ரெடி பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கையை வந்து திருடி திருடி தான் திமுகவும் அண்ணாதிமுகமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ வந்து உடனே வந்துடுவாங்க எப்படி இருந்தாலும் இதையும் அவங்க தான் எடுத்துப்பாங்க நாங்கள் தான் சொல்லி செஞ்சோன்னு நீங்கள் செய்யதையும் மக்களுக்கான நல்ல விஷயத்தை செஞ்சுருங்க அண்ணன் செஞ்ச அந்த கோரிக்கையும் காவேரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்துங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அதனால் தருமபுரி எம்பி அவர்களே கோமாயில் இருந்ததுனால் அவருக்கு தெரியவில்லை திமுக காரர்களே நீங்கள் எதாச்சும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்கள் அன்புமணி என்னை கூட யாராக இருப்போனீங்க அப்படின்னு தெரியும் அன்றைக்கி எவ்வளோ கூட்டம் வந்தது அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்போ தான் அவருக்கு தெரியும் அவர் கோமாவில் எழுந்திரிப்பார் இருக்கு அந்த மூணு நாள் அதனால் அவரை கூப்பிட்டு சொல்லுங்கப்பா திமுக காரங்களே இரநூறுவா கொடுப்பாரு அப்படி சொல்லுங்கள் முந்நூறுவா சேர்த்து வாங்கிட்டு வாங்க நன்றி மிக பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி பேசவில்லை என்றால் பேசுவார்